இந்தியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையே கடல்சார் போக்குவரத்து துறைமுக மேம்பாடு உள்ளிட்ட பதினான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன நான்கு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள போர்ச்சுகல் அதிபர் மார்சலோ ரெபலோ டிசோசோவை ஹைதராபாத் இல்லத்தில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன் பின்னர் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு கலாச்சாரம் அறிவு சொத்துரிமை யோகா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்த பேச்சுவார்த்தை குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் பல்வேறு துறைகளில் தற்போதுள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக கூறினார் போர்ச்சுகல் அதிபருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அகஸ்டோ சாண்டோ சில்வியா சர்வதேச விவகாரங்களுக்கான அமைச்சர் எரிகோ எரிக்கோ பெல்ஹாண்டேபியஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் செகுரா சான்ஸ் ஆகியோரும் புதுதில்லி வந்துள்ளனர் போர்ச்சுகல் அதிபரை வரவேற்கும் வகையில் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராம்நாத் கோவிந்த் விருந்தளித்து கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியா போர்ச்சுகல் இடையே இருதரப்பு வர்த்தகம் வலுவடைந்து வருவதாகவும் பரஸ்பர முதலீடும் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் வருங்காலத்தில் போர்ச்சுகல் இணையும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய அதிபர் மார்சலோ ரெபலோ டிசோசா ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை போர்ச்சுகல் ஆதரிப்பதாக கூறினார் சர்வதேச அளவில் அமைதிக்காக இந்தியா ஆற்றி வரும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அந்த அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்